தந்தை மகன் தூய ஆவியின் பெயரால் ஆமீன். எங்கள் அன்பு நிறைந்த இறைவனே, உம்மை நாங்கள் துதித்து போற்றுகிறோம், தாழ்மையுடன் ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, இறைவா, எங்களை நீர் உம்முடைய பரிசுத்த பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டிருக்கிற தெய்வமே, உமக்கு நன்றி செலுத்தி ஆராதிக்கிறோம். எங்களுடைய உடல் உம்முடைய பரிசுத்த ஆலயம் என்றவரே, உம்மை நாங்கள் தாழ்மையோடு ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய திருமகனும் எங்கள் அருமை மீட்பெருமான ஏசு கிறிஸ்து எருசலேம் சென்ற வேளையில் ஆண்டவரே, புனித எருசலேம் ஆலயத்தில் சந்தை கூடாரத்தை போல மக்கள் அதை பயன்படுத்தியதை கண்டு மிகுந்தெழுந்ததை நினைவு கூர்ந்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் வாழுகின்ற பகுதிகளில் உள்ள ஆலயங்களை சுத்தமாக வைத்துக் கொள்ள எடுக்கிற முயற்சிகளை ஆசீர்வதியும், சுத்தமாக வைத்துக் கொள்ள ஆண்டவரே ஒவ்வொரு மகனுக்கும் மகளுக்குமாய் நீர் கற்பிப்பீராக, ஒவ்வொருவருக்கும் கற்றுத்தருவீராக. ஆண்டவரே, அதை சுத்தமாக வைத்துக் கொள்வதன் வழியாக உம்மை நாங்கள் மதிக்கிறோம் என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ள செய்தரும். உம்முடைய பரிசுத்த ஆலயத்திற்கு வரும் பொழுது ஆண்டவரே, உம்முடைய ஆலயத்தை சுத்தமாக வைப்பது மட்டுமல்ல, எங்களுடைய உடலை உமக்கு உகந்த பலியாக ஒப்பு கொடுப்பவர்களாய் வரும்படி ஆண்டவரே, எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் உம்முடைய பரிசுத்த அருளின் பலத்தை கொடுப்பீராக. நாங்கள் அணிகின்ற உடைகளும் உமக்கு ஏற்றதாய் பரிசுத்தமான சுத்தமான ஆடைகளாக இருக்க செய்தரும். இவ்வாறு உமக்கு உரிய மகிமையை நாங்கள் செலுத்தும்படி செய்கிறோம். ஆண்டவரே, எங்களை ஏற்றுக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் உயிருள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். புனித லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம், 19:45-48 இறைவாக்கு முடிய. இயேசு கோவிலுக்குள் சென்று அங்கு விற்பனை செய்து கொண்டிருந்தோரை வெளியே துரத்த தொடங்கினார். அவர்களிடம், என் இல்லம் இறை வேண்டலின் வீடு என்று மறைநூலில் எழுதியுள்ளதே, ஆனால் நீங்கள் இதை கள்வர் குகையாக்கினீர்கள் என்று கூறினார். இயேசு ஒவ்வொரு நாளும் கோவிலில் கற்பித்து வந்தார். தலைமை குருக்களும் மறைநூல் அறிஞர்களும் மக்களின் தலைவர்களும் அவரை ஒழித்துவிட வழி தேடினார்கள். ஆனால் என்ன செய்வது என்று யாருக்கும் தெரியவில்லை. ஏனென்றால் மக்கள் அனைவரும் அவர் போதனையை கேட்டு அவரையே பற்றி கொண்டிருந்தனர். இது வாழ்வுதரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இயேசுவில் என் அன்பிற்குரிய சகோதரனே, சகோதரியே, உனக்கு என்னுடைய அன்பான வணக்கம். இந்த 2-3 வரிகளில் நாம் ஏராளமான காரியங்களை கற்றுக்கொள்ள ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். இயேசு சென்ற கோவில் சாலமோன் கட்டிய புனித ஆலயம். இந்த புனித ஆலயத்தில் தான் சக்கரியா தூபம் காட்டிக்கொண்டிருந்த வேளையில் திருமுழுக்கு யோவானுடைய பிறப்பு அறிவிக்கப்பட்டது. இந்த புனித எருசலேம் ஆலயத்தில் தான் நம்முடைய மீட்பரும் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்து காணிக்கையாக ஒப்புக் கொடுக்கப்பட்டார். இந்த ஆலயத்திலே தான் நாம் அந்த ஆண்டவர் 12 வயது நடக்கும் பொழுது மறைநூல் அறிஞர்கள் மத்தியில இருந்து கொண்டு கேள்விகள் கேட்பதும் பதில் சொல்லுவதுமாக அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தினார். இந்த புனித ஆலயம்தான் இன்றைக்கு இயேசு வளர்ந்து தந்தையினுடைய அன்பின் மீட்பின் பாதையை எல்லாருக்கும் அறிவிக்க பொது வாழ்விற்கு என்று வந்த பொழுது ஆலயத்திற்கு வந்தால் அந்த ஆலயத்தை பெரியவர்கள் என்று கருதப்பட்ட தலைவர்கள் அசுத்தமாக வைத்திருக்கிறார்கள், சந்தை கடை போல வைத்திருக்கிறார்கள். அது கடவுளுடைய வீடு,
கடவுளை தேடி அனைவரும் வந்து இறைவேண்டல் செய்கின்ற வீடு என்ற பரிசுத்தமான அவர்களுடைய கோட்பாட்டை அவர்களுடைய நம்பிக்கையை தகர்த்தெறிந்தார்கள். இயேசு விடுவாரா? அவர் இரக்கத்தின் கடவுள், ஆனால் அதே சமயத்தில் நீதி உள்ளவராயிற்று, நீதியின் ஊற்று ஆயிற்று. அனைவரையும் துரத்தி அடித்தார், துரத்தி அடித்தார். பாருங்கள் அன்பானவர்களே, நம்முடைய பகுதிகளில் இருக்கின்ற ஆண்டவருடைய ஆலயத்தை சுத்தமாக பரிசுத்தமாக வைத்திருக்க வேண்டியது நம்முடைய கடமை, நம்முடைய கடமை. ஆலயத்தில் இருக்கிற பீடத்தில் இருக்கின்ற துணிகளை சுத்தமாக வைத்திருக்க வேண்டியது நம்முடைய கடமை. காரணம், அந்த ஆலயத்தில் தான் கடவுள் நமக்கு நாள்தோறும் போதிக்கிறார். அருட்சாதனங்கள் வழியாக, விவிலிய வாசிப்புகள் வழியாக, மறைவுரைகள் வழியாக, ஜபங்கள் வழியாக, வழிபாடுகள் வழியாக அந்த கடவுள் நம்மோடு பேசுகிறார். 1 அரசர் புத்தகம் 9 அதிகாரம் அதில் 3வது வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார். பாருங்கள், ஆண்டவர் சாலமோனிடம் சொன்னது, என் முன்னிலையில் நீர் செய்த வேண்டுதலையும் விண்ணப்பத்தையும் கேட்டேன். நீ கட்டின இந்த கோவிலில் எனது பெயர் என்றென்றும் விளங்கும்படி அதை புனிதப்படுத்தினேன். என் கண்களும் என் இதயமும் என் நாளும் அங்கேயே இருக்கும். என்ன அருமையான வார்த்தை பாருங்கள். ஆலயத்திற்குள்ளே வருபவர்களுக்கெல்லாம், வருபவர்களையெல்லாம் பார்க்கின்ற பரிசுத்த கண்கள் அங்கே உண்டு. வருகின்றவர்கள் இதய பாரத்தோடு வருகிறவர்களுக்கெல்லாம் இதய அன்பை பொழிகின்ற கடவுளுடைய இதயம் அங்கே உண்டு. அந்த ஆலயம் எத்தனை வல்லமையானது, எத்தனை மகிமை உள்ளது, எவ்வளவு அருமையானது. அதனால்தான் நாம் திருப்பாடலிலே வாசிக்கிறோம். 84வது திருப்பாடல் நமக்கு சொல்லுகிறது, படைகளின் ஆண்டவரே, உமது உறைவிடம் எத்துணை அருமையானது. படைகளின் ஆண்டவரே, உமது இல்லம் எத்துணை அருமையானது. அந்த ஆலயத்தை இவர்கள் காசு பணம் சேர்ப்பதற்காக அப்படி மாற்றிவிட்டார்கள். இன்றைக்கு திருத்தலங்கள், பல திருத்தலங்கள் என்ன செய்து கொண்டிருக்கின்றனர்? மக்களுடைய அறியாமை, மக்களுடைய பக்தி, இவைகளை எல்லாம் பயன்படுத்தி 5 ரூபாய் பொருள் 10 ரூபாய் கொள்ளையடிக்கிறார். இடமாக மாறிக்கொண்டிருக்கிறதா இல்லையா? அன்பிற்குரியவர்களே, நாம் புனிதமாக அதை வைக்க வேண்டும். அந்த இடத்தை புனிதமாக வைக்க வேண்டும். அந்த வேளையிலே நாம் நினைக்க வேண்டியது, நம்முடைய உடல் என்ற ஆலயமும் கூட இது கடவுளுடைய ஆலயம், கடவுளுடைய பரிசுத்த ஆவியினுடைய ஆலயம். அதை நாம் சுத்தமாக வைத்திருக்கும் பொழுது கடவுள் நம்மோடு தங்கியிருக்கிறார். அவருடைய இதயம் நம்மோடு இருக்கிறது, அவருடைய கண்கள் நம்மோடு இருக்கின்றன. திருப்பாடல் 32:8 நாம் வாசிக்கிறோம், நான் உனக்கு அறிவு புகட்டுவேன், நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்னை கண் நோக்கி உனக்கு அறிவுரை கூறுவேன். பழைய மொழிபெயர்ப்புல, உன் கண்களின் மேல் என்னுடைய கண்களை வைத்து பார்ப்பேன். நம்முடைய உடல் பரிசுத்தமாக வைத்திருந்தால் கடவுளுடைய கண்கள் நமக்காக பார்க்கும். அப்படி செய்யுங்களே. God bless you. Praise the Lord. கண்களுமே என்றும் இங்குண்டு
ஆலயம் ஜப வீடு.